எதற்கும் அஞ்சாதீர்கள். அஞ்சி அஞ்சி வாழ்வதல்ல வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் பற்பல குறிக்கோள்களை வைத்து பயணிக்கும் போதுதான் நாம் வேண்டாதவற்றை எண்ணி அஞ்ச வேண்டி வருகிறது. அதற்காக நாம் எந்த குறிக்கோளும் இல்லாமல் வாழ முடியாது அல்லவா? மனம்தான் நம்முடைய எஜமான். மனிதன் மனத்தை ஒடுக்கி தன்னை உணர்ந்து இயல்போடு ஒன்றி வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கை. நாம் இருப்பதை ஏற்றுக்கொண்டு இல்லாததை பற்றி கவலையுறாமல் வாழ்ந்தால் வாழ்வே இனிமையாக இருக்கும். அதலின் நம்முடைய குழந்தைகளிடம் எதையும் திணிக்க முயலாதீர்கள். குழந்தைகளின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களை வழிநடத்தி இயல்பாக வாழ்வை வாழ்வதற்கு நல்ல உணவு, நல்ல பழக்கங்களை முதலில் நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் தன்னாலே அவ்வழிக்கு பயணப்பட்டு விடுவார்கள். இங்கு ஆகாயமும் பூமியும் யாருக்கும் இங்கு சொந்தமில்லை. இங்கு படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை. சேமித்த பணமும் பொருளும் நமக்கு சொந்தமில்லை. இது உண்மைதானே? அப்படி இருக்க எதற்காக பயந்து அஞ்சி வாழ வேண்டும்? நாம் இருக்க வேண்டிய வரையில் தர்மமும் கருணையும் கொண்டு வாழ்ந்தால் அது என்றுமே நம் ஆன்மாவோடு நிலைத்து நிற்கும் என்பதே பரிபூர்ணமான உண்மை. எல்லோரையும் எதிர்பார்த்து நம்பி பயணிப்பதால்தான் பதட்டம், பயம், அச்சம் எல்லாம் வந்து குடியேறிக்கொள்கின்றது. அதுபோல் நம்மை புரிந்து கொள்ளாதவர்களின் மீது நம்பிக்கை வைத்து ஏமாற்றப்பட்டு விட்டதாக கருதி வருத்தப்படவும் கூடாது. நம்மை நாம் தான் நம்ப வேண்டும். நம்மீது வைக்கின்ற நம்பிக்கைதான் நமக்கு நினைத்த வெற்றியை தரும். இந்த உலகத்தோடு அதிகம் ஒன்றும்போது துரோகங்களே நமக்கு அதிகம் நடக்கின்றது. ஏனெனில் நம்முடைய மனம் எதையோ எதிர்பார்த்து செயல்படுவதே அதற்கு காரணம். ஆக நம்மீது தன்னம்பிக்கை வைத்து எந்த செயலையும் செய்வதே சாலச் சிறந்தது. யாரையும் பெரியதாக நம்பி ஏமாற்றப்பட்டால், பெரிய இழப்பு ஏற்பட்டால் முதலில் கவலையடைவதை நிறுத்திக்கொள்ளுங்கள். இங்கு அவரவர் உடலின் அழகை கண்ணாடி காட்டுவதைப் போன்று அவரவர் உள்ளத்தின் அழகை அவரவரின் சொல்லும் செயலும் வெளிப்படுத்தியே காட்டிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் தான் புரிந்து கொள்வதில்லை. கவனத்துடன் அதனை புரிந்து ஆராய்ந்து கொண்ட பின்பே பிறரிடம் பழக தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் கவலைகள் என்பது உதிரும் இலைகள்தான். சந்தோஷம் என்பது துளிர்க்கும் இலைகள்தான். அவ்வளவுதான் வாழ்க்கை. உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கிவிட்டால் வாழ்வில் வெற்றி எனும் மரம் அற்புதமாக வளரும். இந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் நாம் பிறந்தோம். இங்கு எவர் மீதும் குறைகளை சொல்லி காயப்படுத்துவதற்காக அல்ல. அதலின் அனுபவ அறிவால் தவறென்று உணர்ந்து கொண்டால் பிறருக்கு கற்றுத்தருவோம். அதுபோல் சிலர் கூறும் நல்லவற்றில் சரி என்றால் கற்றுக்கொள்வோம். நாம் வாழும்போது தானாக வருவது இளமையும் மூப்பும் என்பது தவிர்க்க முடியாது. அதனை உணர்ந்து பக்குவமாக இருக்க வேண்டும். இத்தனை இருப்பினும் நம்மை நிழலாக தொடர்ந்து வருவது பாவமும் புண்ணியமும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இங்கு ஒவ்வொரு மனிதருக்கும் வயதாகும் போதுதான் வாழ்நாள் முழுவதும் யாரும் உடன் வரப்போவதில்லை என்று தெரிகின்றது. தனியாக வந்த நாம் தனியாகத்தான் போக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை அப்போதுதான் கற்றுத்தருகின்றது. இதனை இப்போதே உணர்ந்துவிட்டால் எங்கும் பகையை வளர்க்காமல் அன்பாய் மலரலாம். ஆதலின் நல்லதை பாராட்டுவோம். சோதனைகளை வேதனையாக எண்ணாமல் போதனையாக நினைத்து சாதனையை நோக்கி பயணிப்போம். பகல் வேடம் பூண்டு பாவத்தை சம்பாதிக்காமல் உண்மையாக நெஞ்சை நிமிர்த்தி பயணிப்போம். சில இடத்தில் உண்மை கசக்கத்தான் செய்யும். ஆனால் எங்கும் உண்மையாக இருந்து பழக வேண்டும். அதுவே நல்லது பயக்கும். இந்த வாழ்வினில் முதல் இன்பம் என்பது நம்முடைய உடல் நோயற்று இருப்பதுதான். அடுத்தது நம்முடைய மனம் கவலையற்று இருப்பதுதான். அதற்கடுத்தது நாம் பிறருக்கு உதவியாக வாழ்வதுதான். ஆனால் இந்த மாய உலகானது நம்மிடம் கண்டதை காண்பித்து நம்மை மதிமயக்கச் செய்து அலைய வைத்து விடுகின்றது. அதனால் பிறவி வாசனையை உணராமல் நாம் வாழ்ந்து மாய்ந்து போகின்றோம். நம்மிடம் பயத்தை உண்டாக்கி நம்மீது பிரயாணம் செய்யவே
இந்த மாய உலகு வரிந்து கட்டிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது. அப்போது நம்முடைய முதுகு கேட்கும், இன்னும் எத்தனை அடிகளைத்தான் தாங்குவது வீங்குவது என்று. எல்லாம் மாயை என்று சாதாரணமாக சொல்லிவிடுவார்கள். அதனை நாம் மாயை என்று உணர்ந்து அனுபவித்து கடைத்தேறும் போதுதான் எல்லாம் சிரிப்பாக இருக்கும். அதலின் நாம் இங்கு எவரிடமும் சிக்கிக் கொள்ளாமல், எதையும் நம்பாமல், நாமே நமக்குள் தைரியமாக இருக்க பழக வேண்டும். நமக்கு நல்லதே நடக்கும் என்ற நேர்மறை எண்ணம் அதிகம் இருத்தல் வேண்டும். தவறான சிந்தையில் சிக்கிக் கொண்டால் அது நம் வாழ்க்கையை அழித்துவிடும் என்று நல்லோர் இணக்கத்துடன் நாடி பழகுதல் வேண்டும். அதலின் எந்த துன்பம் வரும்போதும் கண்ணை மூடாதிருந்தால் போதும், அந்த பயம்தான் நம்மை கொல்லும் ஆயுதம். அப்போது உங்களின் கண்களை திறந்து பாருங்கள். எது நடந்தாலும் நான் போராடி வென்றே தீருவேன் என்று தைரியமாக நில்லுங்கள். நாம் எத்தகைய துன்பத்தில் இருந்திருந்தாலும் மீண்டெழுந்து சாதித்து விடலாம். உண்மையில் இந்த உலகில் எந்த இன்பமும் நிலைப்பதுமில்லை, எந்த துன்பமும் நிரந்தரமில்லை. ஆனால் நீங்கள் செய்யும் நன்மையும் தீமையும் நிரந்தரமாக உங்கள் ஆன்மாவோடு பயணிக்கிறது. அதனின் பலனானது என்றாவது ஒரு நாள் கிடைத்தே தீரும். நாம் இயல்பாக இருத்தலை இயலாமை என சிலர் நினைத்து விடுவார்கள். இந்த வெட்டவெளியின் இயக்கமே இயல்பாகத்தான் இன்றளவும் இயங்கி வருகிறது என்பது அவர்களுக்கு புரியாது. எதுவும் இல்லாமல்தான் இங்கு எல்லாம் தொடங்குகின்றது. அதுபோல் எதுவும் இல்லாமல்தான் இங்கு எல்லாம் முடிகின்றது. அதலின் இருப்பதில் நிம்மதி காண வேண்டும். அறிவை காட்டிலும் துணிவுதான் பேராயுதம். இங்கு நினைவு தெரிந்தது முதல் நினைவிழக்கும் வரை எல்லோரும் தேடுவது நிம்மதியை மட்டுமே. அத்தகைய நிம்மதியான மகிழ்வான வாழ்வை வாழ்வதற்கு எப்போதும் யாரையும் வெறுக்காமல் இருந்தாலே போதும். அவரவர் இப்படிதான் இருப்பார் என்று எதையும் நினைத்து கவலைப்படாமல் இருந்தால் மிகவும் சாலச் சிறந்தது. ஆக எல்லோரிடமும் எளிமையாக இருக்க பழகுவோம், இனிமையாக பேசுவோம், வீண் ஆடம்பரத்தை தவிர்த்திடுவோம், வேண்டாத நட்பை விட்டு விலகிடுவோம், அதிகமான எதிர்பார்ப்பை தவிர்த்திடுவோம், நம்மால் இயன்ற வரையில் நிறைய கொடுத்து மகிழ்வோம், எப்போதும் முகத்தை மலர்ச்சியாக வைத்து சிரித்து கொண்டே இருப்போம், நம்முடைய உள்ளத்தில் உறையும் கடவுளோடு எப்போதும் தொடர்பில் இருக்க பழகுவோம், இங்கு நடந்தவற்றை மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கொள்வோம், எல்லாவற்றை விட மேலாக மன்னிக்க கற்றுக்கொள்வோம். அப்படியெனில் நம்மிடம் கோபமே வராது. பொறுமையுடன் நிலையான முடிவெடுப்போம். அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் எளிமையாக தீர்த்து விடுவோம். நம்முடைய எண்ணங்கள்தான் நம்மை ஆளுகின்றன என்பதனை புரிந்து நம்முடைய மனதில் உருவாகும் எண்ணங்களை சீராக்கினால் நம்முடைய வாழ்வை சீர் செய்து விடலாம். நாம் எதை நினைக்கின்றோமோ அதுவாகவே மாறிவிடலாம். அஞ்சாமல் வாழ்வோம், அறத்தால் நிலைப்போம். என் கையில் ஜீவ அமிர்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் இப்போ இருக்கு. முழுக்க முழுக்க சித்தர்களை பற்றிய செய்திகள், சித்தர்களுக்கான ஒரு தனி நூலாக ஜீவ அமிர்தம் வெளிவந்திருக்கிறது. சென்னையிலே உள்ளவர் திருமுருகன் அவர்கள் இதை மிக சிறப்பாக ஆசிரியராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் திருக்குறளுக்கு குறள் அமிர்தம் என்ற பெயரில் ஒரு புது விளக்கத்தையும் தந்திருக்கிறார்கள். ஜீவ அமிர்தத்தை வாங்கி படியுங்கள், சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். சித்தர்கள் நம்ம வீட்டுக்கே வந்து நம்மை வாழ்விப்பார்கள். சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23